புகழ் அண்ணா, பாலா, சிவானி எல்லாருமே வந்திருக்காங்க. நம்மளும் இங்கதான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம். ஒரு கலைஞன் தன் திறமையால் தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆளனாக அமைவதும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருப்பது ஒரு வகையான கலைஞர்களை குறிக்கும். ஆனால் தன்னுடைய கலை சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், தனக்கு பின்னும் அவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கும் கலைஞர்கள்தான் அவர்கள் இறந்த பிறகும் ஆயுள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி என்எஸ்கே அவர்களை சொல்லும் பொழுது விவேக்கின் பெயர் ஞாபகம் வராமல் இருக்காது. சின்ன கலைவாணர் என்ற பெயரை அவர் விரும்பி தனக்கு வர வேண்டும் என்று நினைத்து அதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டிருக்கும் முயற்சியில் இருக்கும் பொழுதே இறந்து போனார் என்பதுதான் உண்மை. அவருக்கு பிறகு அவர் விட்டு சென்ற விதைகள் மரமாக வளரும். என்னைப் போலவே அவரும் அதை தக்க தருணத்தில் உணர்ந்தார் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் எஞ்சிய வேலை நிறைய இருக்கும் பொழுது அவர் சென்றது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. ஆன் அ பர்சனல் ஃப்ரெண்ட், அவர் எங்கூட நடிக்கலைங்கிற வருத்தம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள், ஒரே குருவின் பாதத்தை தொட்டு வணங்கியவர்கள். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தோல் உரசவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி விபத்துகள் நடப்பது உண்டு இந்த துறையில். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் கூட நடிக்க முடியாமலே போயிடும் அப்படின்னு பயந்தார். அதற்காகத்தான் இந்தியன் படத்தின் இரண்டாவது பாகத்தில் அவர் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடித்தார். அப்பொழுதும் நிறைய பேசி கொண்டிருந்தோம். இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லி விட்ட அந்த உரையாடல் அப்படியே நிற்கிறது. அந்த கணம் என் மனதில் இருக்கிறது. அதை சோகமாக எடுத்துக்கொள்ளாமல் அங்கு நாங்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம், செய்ய வேண்டிய வேலைகள் என்று நாங்கள் ஒரு சின்ன திட்டங்கள் பேசி கொண்டிருந்ததை எல்லாம் அவர் போட்ட பதியங்களில் விதைகளில் ஒன்றாக நான் எடுத்துக்கொண்டு அதை தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன். கலைஞர்கள் வாழ்க்கையை பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்கான பெரிய எடுத்துக்காட்டு விவேக் அவர்கள். அது எப்படி சீரியஸாக பரதநாட்டியமாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் கூட நீங்கள் சென்று அவர்கள் மனதை தொட முடியும் என்பதற்கான ஒரு நிரூபணம். அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருக்கும் போதே போற்றப்பட வேண்டும். அப்படி போற்றப்பட்டவர் தான் விவேக் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே பழகிவிட்ட எனக்கு இரங்கல் சொல்ல கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் இந்த நிலைமை வரும் என்பதனால் தயங்காமல் சொல்கிறேன், மிகவும் வருந்துகிறேன். இது போன்ற கலைஞர்கள் இனியும் தோன்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒரு நல்ல பிள்ளையை அனுப்பி வைக்கும் பொழுது சென்று வா என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதுபோல் நல்ல கலைஞர்களை நாம் அனுப்பி வைக்கும்போது சென்று வா வேறு ஒரு கலைஞனாக என்று சொல்ல வேண்டும். அப்படி விவேக் போன்ற ஒரு கலைஞர் மீண்டும் உருவாக வேண்டும். சென்று வா விவேக் என்று சொல்கிறேன். இது போன்ற பல கலைஞர்களை நாம் வழி அனுப்பித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதெல்லாம் அதே போல் ஒரு கலைஞர் மறுபடியும் உருவாக வேண்டும் என்ற வாழ்த்துடன் அவர்களை வழி அனுப்பி வைப்போம். நன்றி, வணக்கம்.